எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் லாயர் பொண்ணு. இந்த ஒரு வீடியோ யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே நீங்கள் அஃபிலேட்டட் லா காலேஜில், அதாவது கவர்மெண்ட் காலேஜுக்கு கீழே நீங்கள் எம்எல் படிக்கணும், அதாவது எல்எல்எம் 2 இயர்ஸ் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வருஷம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். அக்டோபர் 31 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ நீங்கள் இன்னும் அப்ளை பண்ணல அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நல்லா பார்த்துட்டு தெளிவானதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணும்போது ரொம்ப கவனமாக காலேஜ் ப்ரிஃபரன்ஸ்லாம் கொடுக்கும்போது ரொம்ப பார்த்து கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு கவுன்சிலிங்லாம் கிடையாது, டைரெக்டாக அலாட்மெண்ட் லெட்டர் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன விஷயம் என்ன அப்படின்னா, எம்எல் வந்து நான் வந்து நிறைய விஷயம் தெரியாமலே ஜாயின் பண்ணிட்டேன். என்னக்கா நீங்கள் எது கேட்டாலும் தெரியாமல் ஜாயின் பண்ணிட்டேன், தெரியாமல் ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்கன்னு நினைக்கலாம். ஸோ எல்எல்பியும் அப்படி தான், எதை பற்றியுமே தெரியாமல் போய் ஜாயின் பண்ணியாச்சு. எல்எல்எம்மும் அப்படி தான், இதை பற்றி தெரியாமல் ஜாயின் பண்ணி வாட் போயிட்டுருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, எம்எல்க்கு முக்கியமாக எல்லோரும் தெரிஞ்சுக்கக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, எம்எல் வந்து நீங்கள் எங்கே ஜாயின் பண்ணாலும், நான் வந்து சோயலுக்கு சொல்ல கிடையாது, கவர்மெண்ட் காலேஜுக்கு தான் சொல்கிறேன். ஸோ எங்கே நீங்கள் எம்எல்க்கு கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணாலும் ஒரு பெரிய ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹாஸ்டல் வந்து நம்மளுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. யூஜி டிகிரி படிக்கிறவங்களுக்கு தான் வந்து ஹாஸ்டல் தருவோம், பிஜி வந்து உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் கிடையாது, நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக வெளியே தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ட்விஸ்ட்டு. ஸோ எனக்கு வந்து சத்தியமாக அந்த விஷயம் தெரியாது. நான் வந்து போகலாம், ஹாஸ்டல் தங்கி படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கனவோடு நான் ஒரு கனவு கண்டுட்டு வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கனவை கண்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்லோரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எம்எல் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாஸ்டல் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்க போகிறீங்களோ அந்த கோர்ஸ் வந்து அந்த ஊரில் வந்து என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஹாஸ்டல் வந்து எங்கே இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ஆசைப்பட்ட பிரான்ச் வந்து உங்களுக்கு கிடைக்கல, அலாட்மெண்ட் லெட்டரில் கிடைக்கல அப்படின்னா, உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அந்த காலேஜில் போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டுட்டு, அட்மிஷன் போட்ட அன்னைக்கே கேளுங்க, ரீஅலாட்மெண்ட்டுக்கு நான் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க, ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு வந்து ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் வந்து மதுரை தான் கேட்டேன், எனக்கு ரீஅலாட்மெண்ட்டு வந்து எங்கள் மதுரை கொடுங்க, எனக்கு இந்த ஊர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். பட் என்ன அப்படின்னா, ஒரு ஊரில் வந்து 2 பிரான்ச் இருக்குது அப்படின்னா, இப்போ மதுரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிலாகவும் இருக்குது, இன்டர்நேஷ்னலாகவும் இருக்குது. இப்போ நான் வந்து எனக்கு பர்டிகுலராக மதுரையில் ப்ராப்பர்ட்டிலாக தான் எனக்கு ரீஅலாட்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, அப்படி உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. மதுரையில் எந்த பிரான்ச்சுக்கு சீட்டு வேக்கன்சியாக இருக்கோ அங்கே தான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீஅலாட்மெண்ட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிலாகவும் கிடைக்கலாம், இன்டர்நேஷ்னலாகவும் கிடைக்கலாம். ஸோ உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் ஆகிறது மதுரை, அவ்வளோதான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க யூனிவர்சிட்டியில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் எனக்கு தெரியாது, நம்மளுக்கு எந்த பிரான்ச் வேணுமோ அதுவே நம்மளுக்கு ரீஅலாட்மெண்ட்டில் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன். பட் அப்படி கிடையவே கிடையாது, உங்களுக்கு ஊர் தான் மாறும், பிரான்ச் வந்து எந்த பிரான்ச்சில் வேக்கன்சி இருக்கோ அந்த பிரான்ச் தான் உங்களுக்கு சீட்டு வந்து அலாட் ஆகும். ஸோ முக்கியமாக என்ன அப்படின்னா, எந்த காலேஜ்லேயுமே வந்துட்டு ரீஅலாட்மெண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, இன்றைக்கி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் தான் ஆஃபீஸ் ரூம் போய் ஒவ்வொரு நாளும் கேட்கணும், எப்போ அப்ளை பண்ணுறது, எப்போ வந்து லாஸ்ட் டேட்டு, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுக்கணும், லெட்டர்லி தரணுமா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தால் மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்களாம் அவங்க முன்னாடி வந்து இன்றைக்கி தான்ப்பா லாஸ்ட் டேட்டு, நீ கேட்டுகிட்டே இருந்தல்ல, இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு, இதெல்லாம் வந்து பண்ணி ஃபில் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எம்எல் அட்மிஷன் போடுறீங்க அப்படின்னா அன்றைக்கே ரீஅலாட்மெண்ட்டுக்கு எழுதி கொடுக்க பாருங்கள். இல்லை அப்படின்னா 1 வீக் தான் டைம். ஸோ அதுக்குள்ளே என்ன அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் கட் ஆஃப் ரிலீஸ் ஆகிரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் ஆகுறதே கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த டைம் என்னைக்கு அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க, ஓகேவா? ஸோ இப்போ 2 விஷயம் சொல்லியிருக்கனா, இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு எம்எல்ல வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 4 சப்ஜெக்ட் வந்து காமன் சப்ஜெக்ட், அதாவது இருக்கிற 11 பிரான்ச்சுக்குமே ஒரே சப்ஜெக்ட் தான், 4 சப்ஜெக்ட் தான். எந்த ஊரில் எந்த காலேஜில் எந்த பிரான்ச் படித்தாலும் அந்த 4 சப்ஜெக்ட் தான் படிக்க போகிறாங்க. ஸோ அதில் முக்கியமாக என்ன இருக்குது அப்படின்னா, கான்ஸ்டியூஷனல்லாம் இருக்குது. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன், அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனல்லாவை கண்டாலே ஒரு பயம், அதாவது அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு, லாவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதே கான்ஸ்டியூஷன் லா தான். பட் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து கான்ஸ்டியூஷன் லா வராது, எது முக்கியமோ அதுவே எனக்கு வராது. ஸோ ஆனால் வந்து படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை, ஓரளவுக்காவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் தாண்டி தான் வரணும், வேறு வழி இல்லை.
ஸோ இங்கே வந்து இதை நான் முக்கியமாக பதிவு பண்ணி சொல்லிக்கிறேன், எல்லா பிரான்ச்சுக்குமே ஃபஸ்ட்டு 4 சப்ஜெக்ட் வந்து ஒரே சப்ஜெக்ட் தான். ஸோ அதனால தான் ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்மளுக்கு இருக்குது. வேறு வேறு சப்ஜெக்ட் அப்படின்னா பாதி வரைக்கும் நம்ம இங்கே படிச்சுட்ருப்போம், வேறு பிரான்ச் கேட்கும் போது நம்மளுக்கு ரீஅலாட்மெண்ட் கிடைக்காது. ஸோ அதனால் காமனாக என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே ஃபஸ்ட்டு பேசிக் தெரிஞ்சுக்கட்டும், கான்ஸ்டியூஷன் லா பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 4 சப்ஜெக்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா காமன் சப்ஜெக்டாக வச்சுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து எல்எல்பி படிக்கும்போது 70 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதியிருப்போம் இல்லையா, ஆனால் எம்எல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 60 தான் வந்து எக்ஸாம் எழுதுவோம், மிச்ச 40 மார்க் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் மார்க் தான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 30 மார்க் எடுத்தால் பாஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இன்னும் வந்துட்டு எக்ஸாம் ரிசல்ட்லாம் வரல, ஸோ வந்ததுக்கப்புறம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எக்ஸாம் எழுதுறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் 60, இன்டர்னல் வந்து பார்த்திங்கன்னா 40. ஸோ லாஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா லாங்குவேஜ், யூஜி பொறுத்தளவுக்கு நம்ம கவர்மெண்ட் லா காலேஜில் வந்து தமிழ் மீடியமும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. ஆனால் பிஜி எம்எல் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான், நீங்கள் இங்கிலீஷில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாம் எழுதணும், அசைன்மெண்ட் எல்லாமே வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ் மட்டும்தான். நீங்கள் கவர்மெண்ட்டில் எந்த காலேஜில் எந்த பிரான்ச் எடுத்தாலும் இங்கிலீஷ் மட்டும்தான். ஸோ நான் வந்துட்டு மறுக்கா சொல்கிறேன், அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கி மட்டும்தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ முடிஞ்சளவுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள், கிடைக்கிதோ இல்லையோ எலிஜிபிலிட்டி பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ லக்கியாக உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எலிஜிபிலிட்டி பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணணுங்கிற வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எல்எல்எம்மில் எந்தெந்த காலேஜில் என்னென்ன பிரான்ச் இருக்குது அப்படிங்கிற வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது புரியலை இல்லை டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.